வணக்கம், வெல்கம் டு மீரா ரமேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது என்னென்ன லேடல்ஸ், கரண்டிகள் இல்லை கட்லரி செட். ஆல்ரெடி நான் கட்லரி அண்ட் குலினரி செட் போட்டிருக்கேன். இது வந்து என்னென்ன கரண்டி, நம்ம என்னென்ன யூஸ், எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன வீடியோ. ஃபஸ்ட்டு ஒரு ஓவரால் வியூ பார்த்துக்கோங்க. உடன் எல்லாம் எவர் சில்வர் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே வந்து ஒரு ஃபேன்சியான ஒரு இது கிளேல மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இது ரெண்டும் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸோ இல்லை சாம்பார் குழம்பு வகைகள் சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வடிகட்டுறது, நான் மோஸ்ட்லி இது தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம வடகம் வத்தல், அதுக்கப்புறம் வந்து பஜ்ஜி எடுக்கும்போதோ இல்லை போண்டா அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் எடுக்கும்போது நல்லா எண்ணெய் வடிகட்டி நல்லா எண்ணெய்லாம் கீழே விழுந்துடும். அந்த கடாயில் நல்லா எண்ணெய் வந்து ஃப்ரீயாக எடுத்துடலாம் எண்ணெய் இல்லாமல். இது வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, பூந்தி எடுக்கிறது. இது நம்ம லட்டு செய்கிறதுக்கோ இல்லை காரா பூந்தி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பூந்தி தட்டு கரண்டி. இது வந்து ஒரு வடிகட்டி, இது நம்ம காய்கறிலாம் வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆயில் நல்லா கீழே இறங்கிடுங்க. இதில் வடகம் வத்தல் இல்லை நம்ம பொரிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே, ஒரு காரா சேவ் காரா பூந்தி எல்லாமே எடுக்கலாம். இதில் எண்ணெய் கீழே இறங்கிடும். இது வந்து கர்டு இல்லை குழம்பு சாம்பார் பட்டர் மில்க் சர்வ் பண்ணுறதுக்கு இது நிறைய பேர் வந்தாங்கன்னா சர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஜல்லிக்கரண்டி மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் பொரிக்கிறதெல்லாம். இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து ஒரு சின்ன இது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நம்ம வந்து பொரிக்கும்போது எடுத்துடலாம். இதில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து உடன் பேஸ் கொடுத்துருக்காங்க, உடன் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது ஆஸ் யூஷுவல் பொரியல் இதெல்லாம் வந்து பெரட்டுறதுக்கு ஜல்லிக்கரண்டிகள். இதுவுமே அதே மாதிரி தான், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். இதுவும் இது எல்லாமே இதுவும் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். இது வந்து நம்ம தோசை எடுக்கிறதுக்கோ இல்லை நம்ம சாதம் எடுக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். தோசை திருப்பி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாதம் எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், தோசை திருப்பி. நெக்ஸ்ட்டு வந்து இது அப்பளம் பொரிச்சு எண்ணெய் எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது சாம்பார் குழம்பு வகைகள் சர்வ் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா மத்து மாதிரி கர்டு கடையறதுக்கு. நெக்ஸ்ட்டு இது நான் இதுவுமே வந்து ஒரு தோசை கரண்டி தான், தோசை திருப்பி போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா நம்ம பிக்கல் வந்து கீழே போயிடும் சம்டைம்ஸு. அதில் வந்து நம்ம அடிக்கடி நம்ம இந்த வெயில் நாள்லலாம் வந்து மாங்காய் வடுமாங்காய் இல்லை பிக்கிள்ஸை பெரட்டி கொடுக்கறதுக்கு இது லென்த்தியாக இருக்கிறதுக்காக இதை வாங்கினேன். ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது, ஸ்பூன் மாதிரி இருக்குது பாருங்கள், கர்வ் ஷேப். பாட்டில் வந்து பெருசாக இருக்கும், நமக்கு ஸ்பூன் உள்ளார போகாது, நம்ம கைவிட வேண்டியதாக இருக்கும், உள்ளார அந்த ஊறுகாய் கெட்டு போயிடும் பிக்கிள்ஸு. அதனால் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி லென்த்தியாக உள்ளார விட்டு நல்லா கிளறத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து உடன் ஒரு செட்டு. இதில் வந்து அப்பளம் எடுக்கிறதுக்கு இருக்குது, தோசை திருப்பி. இது வந்து லைக் நம்ம பொரியல்லாம் பெரட்டுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இதுவும் பெரட்டுறதுக்கு. இது பாருங்கள் சாம்பார் கரண்டி மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுவுமே ஒரு சாம்பார் கரண்டி மாதிரி இருக்குது பாருங்கள். உட்டில் நம்ம களி கிண்டும் போதோ இல்லை இந்த சம்மர் டேஸில்
இதை வச்சு நம்ம நம்ம ராகி கூழ் இல்லை கம்புக்கூழ், கேழ்வரகு, மீன் போரேஜ் அதெல்லாம் வந்து நம்ம கிளறத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் இந்த உட்டு யூஸ் பண்ணுறதுல. ஸோ இதுதான் வந்து என்னோட கலெக்ஷன்ஸ் ஆஃப் கரண்டிகள், லேடல்ஸ். ஸோ ஒரு ஓவர் வியூ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணி மீரா ரமேஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லா லேடல்ஸுமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டு வெரைட்டி செய்கிறதுக்கு யூஸ் ஆகிறது, எதுவுமே வேண்டான்னு இல்லை. எல்லாமே ஒரு ஒரு இந்த கரண்டிங்க எல்லாருமே எல்லாமே ஒரு ஒரு வகையில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணி மீரா ரமேஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.